வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துங்கா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாஷ் மொழியில் லைட், ஸ்பிளண்டர் போன்ற ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் பிரபாலா என்பதாகும். பிரபாலா, பிஆர்ஏ பிஹெச்ஏஎல்ஏ, பிரபாலா என்ற சொல்லில் பா, ரா, பா, லா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. பா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. எஞ்சியுள்ள பா, ரா, லா என்ற எழுத்துக்களை நாம் பேர் ஒளி என்றே படிக்க வேண்டும். பேர் ஒளி என்றால் ஸ்பிளண்டர், லைட் என்பது பொருளாகும். பிக் லைட் என்பது பொருளாகும் பேர் ஒளி. பேர் ஒளி என்ற சொல்லானது பா எனப்படும் எழுத்து இடையில் சொருகப்பட்டு பிரபாலா என்று அங்கே வழங்கப்பட்டு வருகிறது. நண்பர்களே, லா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு படியுங்கள். அச்சொல்லை பிரபை என்றே படிக்கலாம், பிரபா என்றே படிக்கலாம். ஒளி இல்லாது எப்படி பிரபை என்ற சொல்லுக்கு பொருள் வரும் நண்பர்களே? பிரபா, பிரபை. பிரபாலா பேர் ஒளி, ஷைனிங், லைட், ஸ்பிளண்டர் என்ற ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையாக மேலும் டு ஷைன் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான மற்றொரு சொல் எனவெனில் கலாஷா சொல் எனவெனில் ப்ரீ லிக் டிக் என்பதாகும். ப்ரீ பிஹெச்ஆர்இ, லிக் எல்ஐகே, ப்ரீ லிக் டிக் டிஒய்இகே, ப்ரீ லிக் டிக். ப்ரீ லிக் டிக் என்றால் நண்பர்களே பேர் ஒளியாக அடிக்க, வெளிச்சம் அடிக்க என்று கூறுகிறோம் அல்லவா. டு ஷைன், டு ஷைன் என்ற பொருளில் பேர் ஒளியாக அடிக்க, ஒளி பேர் ஒளியாக அடிக்க எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே மாறுபட்ட சொல்லெடுப்பில் ப்ரீலிக் டிக் என்று இன்றும் பேசப்பட்டு வருகிறது. ப்ரீலிக் பேர் ஒளியாக அடிக்க, டிக் அடிக்க, ஒளி பேர் ஒளியாக அடிக்க, ஷைன் என்ற பொருளில் ஆங்கில சொல்லுக்கு ஈடுகளையாக தி தமிழ் வேர்ட் ஃபார் லைட் ஸ்பிளண்டர் இஸ் பேர் ஒளி. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் பிரபாலா. தி தமிழ் வேர்ட் ஃபார் டு ஷைன் இஸ் ஒளி, பேர் ஒளியாக அடிக்க. இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜஸ் ப்ரீலிக் டிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.